வணக்கம். யூடி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு குயிக்கா ஒரு கனவா பிரட்டல் பச்சை மிளகாய் ஃப்ளேவர்ல எப்படி செய்யலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தர போறேன். வாங்க பார்க்கலாம். இந்த கனவா பிரட்டல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 500 கிராம் கனவா, 150 கிராம் வெங்காயம், அதை இப்படி மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். 15 பச்சை மிளகாய், அதையும் இப்படி ரெண்டா கீறி வச்சுக்கொள்ளுங்க. 40 கிராம் உள்ளி துருவி வச்சிருக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் பெரிய சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மெட்ராஸ் கறி பவுடர். இது எப்படி செய்கிறதுண்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 தேசிக்காய். இனி நாங்கள் இந்த கனவா பிரட்டில் தயார் செய்வோம். இதுக்கு நான் வந்து ஃப்ரையிங் பேன் தான் பாவிக்கிறேன். சட்டி சூடானது எண்ணெயை போடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு பெருஞ்சீரகம் போடுவோம். கடுகு இப்படி வடித்து முடித்ததும் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை போட்டு இப்படி தாளிப்போம். வெங்காயம் முடி 1 நிமிஷம் தாளித்த பிறகு எடுத்து வச்சிருக்கிற உள்ளி போடுவோம். அதையும் பச்சை மிளகாயும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு தாளித்து எடுக்கணும். இதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு தாளித்து எடுக்க தேவையில்லை, 1/2 தாளித்து எடுத்தால் காணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த உள்ளின்றையும் பச்சை மிளகாயின்ற ஃப்ளேவர் வந்து கனவாயில் வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்படி 1/2 வதங்கிட்டுது. இந்த டைமில் நாங்கள் கனவா போடுவோம். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. கனவா, மஞ்சள் தூ, கொஞ்சம் உப்பு, மெட்ராஸ் கறி பவுடர். இதை இப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுங்கோ. இப்படி இருந்து இருந்துட்டு இதை கிண்டி விடுங்க. இல்லாட்டிக்கு ஒரு பக்கம் எரிஞ்சிடும். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சுது. நான் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் விட்டுட்டேன். பார்த்தீங்களா, கனவால் இருந்த தண்ணியெல்லாம் போய் நாங்கள் போட்ட ஆயில் தெரிய ஒழிக்கிறது. இது நான் இப்படி சின்ன வெட்டினால இந்த கனவா, இந்த கனவா அவியறதுக்கு 5 நிமிஷம் காணும். இதில் மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு நான் மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். மிளகுத்தூள் போட்டுட்டு கண்ணீரம் அடுப்பில் இருக்க தேவையில்லை. ஒரு 1/2 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புளியை விட்டு இறக்குவோம். புளியை விட்டு இதை மிக்ஸ் பண்ணி இறக்கி எடுத்தால் கனவா பிரட்டல் தயார். இதோ கனவா பிரட்டல் தயார். இது நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதுக்கு நான் கணக்க மசாலாக்கள் போடாமல் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வர்ற மாதிரி அதை கூட போட்டு செய்திருக்கிறேன். நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோ எபிசோடில் சந்திக்கலாம்.